மாணவர்களே, இன்றைக்கு பருவம் மூன்றில் இயல் மூன்று மழைப்பொழிவு செவன்த் ஸ்டாண்டர்டு அதை பற்றி மழைப்பொழிவினுடைய விளக்கம் பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். மழைப்பொழிவு எழுதியவர் வந்து கண்ணதாசன், புரியுதா? மழைப்பொழிவு எழுதியவர் யார்? கண்ணதாசன். அதை அப்புறம் கீழே பார்க்கலாம் நூல் வெளியில். உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினையை காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எதனால்? ஜாதினால், மதத்தினால, மொழியினால் பிரிவினை ஏற்பட அதனால தான் பல மோதல்கள் ஏற்படுது. எல்லாரிடம் அன்பு காட்டிய அமைதியும் வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். அடுதுன்னு எல்லாரும் அன்பை காட்டி அமைதியாக வாழ்ந்தோம்னா உலகமே என்ன செய்யும்? உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம். இயேசு காவியம் வழிய அந்த உண்மையை நம்ம இப்போது இந்த பாடப்பகுதியில், இந்த செயல் பகுதியில் பார்க்க போகிறோம். பாரு, சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது, தலைவர்கள் அவர் என்றார். சாந்தம்னா என்னது? இப்போ இயேசுநாதர் வந்து ஒரு குன்று மேலே ஏறி நின்று பேச தொடங்குறாரு. யாருக்கு அறிவிக்கிறாருன்னா, சீடர்களுக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பாரு, சாந்தம் என்னும், சாந்தம்னா அமைதியான, அந்த பண்புடையவர்கள் பேர் பெற்றோர். அமைதியான பண்புடையவர்கள் பேர் பெற்றோர். இந்த உலகம் தத்துவம் சொன்ன, இந்த உலகம் தாரணின்னா எனது உலகம் அவர்களுக்கு உரியது. அப்படி இருந்தால் இந்த உலகமே அவர்களுக்கு உரியதாகும். எது? அமைதியான பண்பு கொண்டா. அதான் சொல்கிறார், தாரணி உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்ற. அப்படி யார் கூறுகிறார்? இயேசுநாதர் கூறுகிறார். புரியுதா? அமைதியான பண்புடையவர்களாக இருந்தால் இந்த உலகமே உங்களுக்குரியதாகவும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்தது பாரு, மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது விண்ணையுமாலும் மண்ணையுமாலும் மகத்துவம் பார் என்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு? மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னது? பொறுமை. சாந்தம், பொறுமை தான் தேவை. அது இருந்தால் மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆட்சி செய்யும். புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? சாந்தம், அமைதியான பண்புடையவர்கள் இருந்தால் இந்த உலகமே உங்களுக்குரியது அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொன்னார்? மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவது எதுதான்? பொறுமை, சாந்தம். அது இருந்தால் மண்ணையும் ஆளலாம், விண்ணையும் என்ன செய்யலாம், ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? இயேசுநாதர். அடுத்து சொல்கிறார் பாரு, சாதிகளும் பேதங்களும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றே நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். சாதிகள் தெரியுமா? ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த கருத்து வேறுபாடுகள் நிலை தடுமாறுகிறது. புரியுதா? அதுதான் உலகத்தை நினச்சி நிலை தடுமாற வைக்கிறது. தர்மம் ஒன்றே நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். அறம் என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் இந்த உலகத்தில் இருக்காது, உலகம் அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ எதனால் சாதிகள்னாலும் பேத கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறி இந்த உலகம் இருக்குது, தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அது எப்படி இது போக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? அறம் என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு அந்த சண்டைகள்லாம் நீங்கி உலகம் என்ன செய்யும்? ஒற்றுமை அடையும், அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த சொல்கிறார், ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அற வேண்டும். புவி உயர்வு தாழ்வு இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும். பொருள் ஈட்டுவதில் நம்ம எதில் இருக்கணும்? அறவழியில் பின்பற்ற வேண்டும். பொருள் ஈட்டணும், அறவழியில் பொருளை ஈட்டணும். புரியுதா? அப்போ தான் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அதான் சொல்கிறாரு, அறம் வேண்டும், உன்னத அறம் வேண்டும். இதில் பொருள் ஈட்டுவதில் அப்படி இருந்தால் தான் புவி, இந்த உலகம் உயர்வு தாழ்வு இல்லாத
வாழ்க்கினை பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? அடுத்த சொல்கிறாரு, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார். இரக்கமுடையவர் இந்த உலகத்தில் பேறு பெற்றோர், பிற உயிர்கள் மீது என்ன செய்யணும், இரக்கம் கொள்ள வேண்டும், அந்த இரக்கத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் அவர்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறார். அப்படிதான் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனை இரக்கத்தை என்ன செய்ய முடியும், பெற முடியும். பிரிதா, நீ இறைவனுடைய இரக்கத்தை பெறணும், மற்ற உயிரிட்ட என்ன செய்யணும், இரக்கம் காட்டணும். இதுதான் அவர்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாரு, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். பிரிதா, மனிதனுடைய ஆசையில் விழுந்துட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி பாலைவனம் பயனற்றதாகி விடும். பிரிதா, பாலைவனத்துக்கு பாலைவனத்தில் எதுவுமே கிடையாது, பயனற்று. அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தான், அவன் வாழ்க்கை என்ன செய்யும், சோலைவனம், மலர் சோலையாக மாறிவிடும். அப்போ தூய மனம், நல்ல மனம் இருந்தால், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மலர் நிறைந்த சோலையாக காணப்படும். அப்படி இல்லை என்றால் நம்ம பாலைவனமாக தான் காணப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்த பேர், தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. என்னது மனிதனுடைய சண்டை சச்சரவுகள், தாமும் துன்பட்டு பிறரை என்ன செய்கின்றன, துன்புறுகின்றன. அடுத்த தான் மட்டும் துன்புறுவதில்லை, பிறரே என்ன செய்யாங்க, துன்பத்துக்கு வாழ்கின்றன சண்டை சச்சரவுனால. மேலும் அவர்கள் தன்னாடு என்று பிறநாடு என்று பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றன. இது என்னாடு ஒன்னாடு என்று அப்படி பேசி பேசி ஒரு உண்மையற்ற வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்த சொல்கிறார், இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளே ஆயிரம் போட்டி நடக்கும், ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான், வீண் கனவு தான் தோன்றுகின்றது. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக என்ன செய்யும், மாறும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? பாடலுடைய பொருள் பார்த்தா உனக்கு தெரியும். சொல்லும் பொருளும் பாரு, சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடுகள், தாரணி அப்படின்னா உலகம், தத்துவம் அப்படின்னா உண்மை, இரக்கம்னா கருணை. இங்கே பாரு, சொல்லும் பாடலுடைய பொருள் ஃபுல்லாக சொல்ல பாஸ்கரே கவனி. தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணி இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களை தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை, அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது என்றார். இவ்வுலகம் சாதிகளும் கருத்து வேறுபாடுகளும் நிலை தடுமாறுகிறது. அடுத்ததுனா, அறம் என்கிற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அவர். அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும். மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால்
பயனற்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு பொருளை சொல்கிறார். நூல் வெளிப்பாரு, இதை எழுதியவர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. இவர் கவியரசு என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவியரசு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். பழைய பாடல்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் பாடல் நிறையா இருக்கும். பழைய சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் நடித்த பாடலாம். இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். அப்படிதானே, இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவதுதான் இது இயேசு காவியம். இந்நூலில் உள்ள மழைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. புரியுதா மாணவர்களே? அடுத்த வீடியோவில் இதனுடைய க்வெஸ்சன் ஆன்சர் கொடுக்குறேன். நன்றி.